அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயலலிதாவுக்கு வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யாதது ஏன் என்பது குறித்து ஓ பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் மாணிக்கம் நம்மோடு இணைந்திருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். சிந்துஜா, இன்று காலை முதல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் முன்னாள் துணை முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் ஆஜராகி ஆணையத்தின் பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அவர் தரப்பு சாட்சியங்களை ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிறார். இந்த ஆணையத்தின் விசாரணையானது 2 மணி நேரம் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது உணவு இடைவேளை விடப்பட்டிருக்கிறது. 3 மணிக்கு மீண்டும் அந்த விசாரணை தொடங்கப்பட இருக்கிறது. அதற்காக உணவு உண்ட பிறகு மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் விசாரணை ஆணையத்துக்கு வருகை புரிந்திருக்கிறார். இந்த நிலையில அவர் கடந்த அந்த 2 மணி நேர விசாரணையின் போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை ஏற்கனவே, அதாவது முன்னாள் இதற்கு முன்னதாக இருந்த அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் போன்று வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்வதற்கான திட்டங்கள் இருந்ததா, அவர் ஏன் செய்யவில்லை எனப்பட்ட கேள்விகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த கேள்விகள் கேட்கப்பட்ட பொழுது அவர் கூறிய பதில்களானது, அப்போலோ மருத்துவமனையில முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட 32 நாட்களிலேயே முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா எம்ஜிஆர் போன்று வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று ஜெயலலிதா அவர்களுக்கும் சிகிச்சை வழங்கலாம் என அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் மற்றும் வேலுமணி அமைச்சரிடம் ஓ பன்னீர்செல்வம் கேட்டதாகவும், அதற்கு அப்போலோ மருத்துவரிடம் கலந்து பேசிய பிறகாக அவர் உடல்நலன் குறித்தான ஆலோசனை மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு அவரை வேண்டுமென்றால் நாம வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்லலாம் என அப்போதைய சுகாதாரத்துறை செயலராக இருந்த விஜயபாஸ்கர் சொன்னதாக ஓ பன்னீர்செல்வம் தகவல் தெரிவித்திருக்கிறார். ஆணையத்தினுடைய சாட்சியத்தை பதிவு செய்திருக்கார். மேலும் அன்றைய தினத்துக்கு, அதாவது அவர் கேட்ட விஜயபாஸ்கரும் கேட்டதுக்கு பிறகான அடுத்த நாள் அப்போலோ தலைவர் பிரதாப் ரெட்டி மருமகன் விஜயகுமார் ரெட்டியிடம் சந்தித்து இதே கருத்தை வலியுறுத்தியதாகவும், அப்போது அவர் ஜெயலலிதாவுடைய உடல்நலில் நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிறார், 1 வாரத்தில் பூர்ணம் குணமடைந்து வீடு திரும்புவார் என அப்போலோ தரப்பிலிருந்து விஜயகுமார் ரெட்டி ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். இதன் பிறகாகத்தான் அவர் வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த திட்டமானது கைவிடப்பட்டதாகவும், ஆணையத்தின் போது ஆஜரான ராம்மோகன் ராவ் கூட வெளிநாடு அழைத்து செல்வது குறித்து அமைச்சரவை கூட்டம் சொன்னதாகவும், 4 நாட்கள் பரபரப்பாக பேசிய பின்னர் அமைதியாக இருந்து விட்டதாகவும் வாக்குமூலத்தை ஏற்கனவே அளித்திருந்தார். இந்த நிலையில் ஆணையம் இதே தரப்பில் இதே சம்பந்தமான கேள்வியை ஓ பன்னீர்செல்வம் வைத்த பொழுது இது போன்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். ஆணையத்தில் தன்னுடைய கருத்தை பதிலளித்திருக்கிறார். மேலும் அது தொடர்பான, அதாவது ராம்மோகன் ராவ் இது போன்ற ஒரு பதிலை ஏற்கனவே ஆணையத்தில் அளித்திருக்கிறார் என்று ஓ பன்னீர்செல்வம் கேள்வி கேட்டபோது, அது தொடர்பாக தன்னிடம் அவர் எதுவும் ராம்மோகன் ராவ் பேசிக் கொள்ளவில்லை எனவும், அவ்வாறு கேட்டிருந்தால் உடனடியாக கையெழுத்து போட்டிருப்போம், அவரை உடனடியாக வெளிநாடு அழைத்து சென்றிருப்போம், ஆனால் அன்றைய தினம் ராம்மோகன் ராவ் எங்களிடம் இது தொடர்பாக எதுவும் பேசப்படவில்லை, அதனால் நாங்கள் அது போன்ற ஒரு முடிவுகளை எடுக்கவில்லை என ஆணையத்தில் தனது சாட்சியத்தை பதிவு செய்திருக்கிறார். ஏனெனில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு உயிர் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் எனவும், அதற்காக அவர் வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் எனவும் அப்பொழுது பல்வேறு தரப்பிலிருந்து கருத்துகள் வெளிவந்தன. அதே நிலையில் மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகுதான் அதை மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்தும் அப்போதைய நிலையில் நிலவியது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.